ஒரு வருஷத்துக்கு மூணு நாளைக்கு வெள்ளி சனி நியாயம். நீங்க விலைவாசி விற்கிற காலத்துல வந்தவா யாரா இருந்தாலும் சரி, எந்த விதமான வேறுபாடும் இல்லாம எத்தனை பேர் வந்தாலும் ஒரு அன்னதானம் நடக்கிற இடமும் இங்கேதான். என்னத்துக்கெல்லாமோ தேவையில்லாம கண்ண முழிக்கிறோம், வெடிய வெடிய வேடிக்கை பார்த்துன்னு உட்காந்துருக்கோம். ஒரு நாம சங்கீர்த்தனம் ரெண்டு நாளைக்கு நடக்கிறது. நேற்றுக்கு நித்யஸ்ரீ மகாதேவனுடைய கச்சேரி நடந்திருக்கு, நாளைக்கு உமா கீதாவோட கச்சேரி இருக்கு. இந்த மாதிரி ஒரு மூணு நாளைக்கு மகோன்னதமா ஒரு ராதா கல்யாண உற்சவத்தை பெரிய லெவல்ல எவ்வளவு விலைவாசி எப்படி இருந்தாலும் எந்த சூழ்நிலை இருந்தாலும் சரி அதை விடக்கூடாது. இன்னும் நன்னா நடக்கணும், போன வருஷத்துக்கு இந்த வருஷம் நன்னா நடக்கணும், இந்த வருஷத்துக்கு அடுத்த வருஷம் நன்னா நடக்கணும்னு எப்படி ஸ்ரீ ராமன் மாமா நினைச்சாரோ அவர் நினைச்சதை விட பல மடங்கு ரொம்ப பிரமாதமா இங்கே ராதா கல்யாண உற்சவம் நடக்கிறது. அதுக்கு விதை போட்டவர் அவர் தான். ஒரு ஜோன்னா பையன் போட்டுக்கிட்டு ஒரு ஒரு இடமா ஏறி இறங்கி அஞ்சு ரூபா கொடுத்தாலும் சரி, ரெண்டு ரூபா கொடுத்தாலும் சரி, ஒரு ரூபா கொடுத்தாலும் சரி, அவன் என்ன கொடுக்குறான்னு அவசியம் இல்லை. அவருடைய பார்ட்டிசிபேஷன் இந்த இதில் இருக்கணும். இந்த அன்னதானத்தில் எல்லாரும் கலந்துக்கணும், இந்த தர்மத்தில் கலந்துக்கணும்னு இரஸ்பெக்ட் ஆஃப் அந்த எந்த விதமான காஸ்ட் டிஃபரன்ஸ் எல்லாம் இல்லாம இவா தான் அவா தான் கிடையாது, எல்லாரும் ஒண்ணுதான் அப்படிங்கிற ஒரு உயர்ந்த எண்ணத்தோட அவர் வீடு வீடா தெரு தெருவா எப்படி கஷ்டப்பட்டு பணத்தை சேர்த்து அந்த நாள்ல ஸ்ரீவாஜி பிரம்மஸ்ரீ ராமச்சந்திர பாகவதர், வி கே சீனிவாச பாகவதர் மாதிரி இந்த ஜாம்பவான்கள்லாம் வச்சு இந்த உற்சவத்தை ஆரம்பிச்சு வச்ச ஒரு பெரிய ஒரு நல்ல நேரம். நீங்க பாடுறங்க, நீங்க பிரத்யட்சமா இருந்து இந்த உற்சவத்தை நடத்திட்டு இருக்க. இந்த மாயிரத்துல ஒரு விசேஷம், எப்படி மயூரநாதர் கௌரி மயூரநாதர் அபிஜாம்பா முக்கியமோ, இப்படி வள்ளலார் தட்சிணாமூர்த்தி முக்கியமோ, அந்த மாதிரி மாயிரத்துக்கு அனுகிரகம் பண்ணிட்டு இருக்கிற இன்னொரு தெய்வம் ஸ்ரீ பாடுறங்க. அதனால இன்னைக்கு எத்தனையோ பேர் இங்க பிரார்த்தனை பண்ணிட்டு அடுத்த வருஷத்துக்குள்ள கை கூட அதை பிடிச்சு வச்சிருக்காரு இந்த பாண்டவங்க. அதுக்கு என்ன காரணம்னா, இந்த பாண்டவங்க ஏதோ இன்னைக்கு கல்யாணராம பாகவதர் பஜனையை கேட்டுட்டு இருக்கலாம், பலராம பாகவதர் பஜனையை கேட்டுட்டு இருக்கலாம், ஜெயதீர்த்தனுடைய பஜனையை கேட்டுட்டு இருக்கலாம். ஆனா 50 வருஷத்துக்கு முன்னாடி 60 வருஷத்துக்கு முன்னாடி எத்தனையோ பாகவதாரெல்லாம் வந்து பெரிய பெரிய பாகவதாரெல்லாம் வந்து பஜனை பண்ணி எப்பேற்பட்ட ஜாமவான்கள் இங்க அபிநயம் பண்ணி இங்கேருந்து அந்த தட்சிணாமூர்த்தி சன்னிதானவர்கள் இங்கேருந்து பார்த்தேன்னா ஒரே வெள்ளமா இருக்கும் ஜனங்களுடைய கூட்டம். அப்படிலாம் இங்க அபிநயம் பண்ணி சிவாஜி பாகவதர், வி கே சீனிவாச பாகவதர், ஜெயராம் பாகவதர், என்எஸ் வெங்கட்ராம் பாகவதர், திருவிஆர் வெங்கட்ராம் பாகவதர், இவ்வளவு பேர் இங்க வந்து பெரிய பெரிய நாமசங்கீர்த்தனம் உட்காந்து அந்த பஜனை பண்ற அழகே இந்த மேடைக்கு ஒரு தனி கௌரவத்தை கொடுக்கும். அப்படிலாம் பஜனை பண்ணி எங்களை மாதிரி இருக்கிற ஒரு சாதாரணமா இருக்கிற பாகவதாரெல்லாம் கியாத்தியா இருக்கிறது வேற, இந்த சன்னிதானத்துல பாடி அவர் மூலியமா கியாதி அடையிறது வேற. அதனால எத்தனையோ உலகம் போல நம்ம நாமசங்கீர்த்தனம் பண்ணினாலும் 1000 ஆனாலும் 1000 ஆகாதுன்னு சொல்றாப்புல, நம்ம ஊர்ல வந்து நம்ம பஜனை பண்ணினாதான். நாங்க இந்த அளவுக்கு பிலாயில பாடினோம், நீங்க தான் பார்த்துட்டு வரிசையா பத்ராச்சந்திரம் எல்லா இடத்துலயும் தான் பாடிட்டு இருக்கோம். நாங்க இப்ப எவ்வளவு 1000 பஜனைக்கு இதை விட 1000 பங்கு இவாழ்லாம் அழைஞ்சிருக்கா, ஐ கே சீனிவாசன் பாத ராமச்சந்திர பாகவதர் தான் ஒண்ணு அதிசயம் இல்லை. அவ்வளவு வசதிகள் இல்லாத போதே நிறைய பஜனை பண்ணியிருக்காங்க. நீங்க பிளைட்ல போயிட்டு பஜனை பண்ணிட்டு வர்றதுக்கே நமக்கு சிரமமா இருக்கு. ஒரு வசதி இல்லாம இங்கேருந்து நார்த் இந்தியா போனோம்னா 3 நாள் ஆகும். அவ்வளவு சிரமத்துலயும் இத்தனை பேரே அழிச்சுக்கிட்டு இவாழெல்லாம் போயிட்டு பஜனை பண்ணிட்டு என்ன பிரபாவமா சம்பாவனை பண்ணியிருக்க போறா அப்படின்னா, அதெல்லாம் நம்ம யோஜனை பண்ணி பார்த்தா நம்மள ஒரு பெரிய ஸ்டேட்டஸ்ல வச்சிருக்கா. அதுக்கு காரணம் அந்த பெரிய பாவதா தான். அவள்லாம் போய் ப்ராபகேட் பண்ணிட்டு நம்ம ஃபர்தரா அதை பஜனை பண்றதுக்கு முயற்சி பண்றோம். அதனால நீங்க எல்லாரும் சாப்பிடுப்போம், சாப்பிட்டுட்டு அத்தனை பேரும் இங்கே மறுபடியும் வந்து பஜனைக்கு இருந்து 1 மணிக்கு எப்போதுமே இங்கே ராத்திரி திவ்யராமத்தை முடிச்சு விடுறோம். நம்ம மேக்சிமம் 1 மணி 1.5 மணிக்குள்ளே டோரன்ஸ் ஓப்பன் ஆகிடும். பலராம் பாகவதருடைய அபிநயங்கள்லாம் இருக்கு, எல்லாரும் சாப்பிட்றவாள் சாப்பிட்டுட்டு திரும்பி இங்கே வந்திருக்கோம்.
ஏன்னா இது யாரோ ஒரு குறிப்பிட்ட கமிட்டி மாத்திரம் நடத்துற ராதா கல்யாணம் இல்ல, என்டையர் மாயம் நடத்துற ராதா கல்யாணம். அதனாலதான் இதுல பாத்தீங்கன்னா யாரோ செக்ரட்டரி பிரசிடென்ட் காஷியர் எங்கேயாவது உட்காந்துருக்கா பத்தியில எல்லாரும் இதுல இருக்கா, யாரோ ஒருத்தர் உட்காந்து ரிசிட் போட்டுட்டு இருக்கா. ஏதோ நடக்கிறது, எப்படி இத்தனை பேருக்கு காய்கறி வாங்கிட்டு வரா, எப்படி இங்க சமையல் நடக்கிறது, எத்தனை பேருக்கு பஞ்சு போட்டுட்டே இருக்கா மத்தியானம் பாக்குறேன், நாலு மணி வெளியே சாப்பிட்டுருக்கா எல்லாரும் இன்னைக்கே இன்னும் நாளைக்கு இருக்கு. யோஜனை பண்ணி பாருங்க, நம்ம இது ராதா கல்யாணத்தை பற்றி தெரியுமா, சம்பிரதாயம் தெரியுமா, பஜனை இதெல்லாம் அவசியமே இல்லை. உனக்கு தெரியுதோ தெரியலையோ இந்த பந்தல் கூட வந்துட்டேன்னா சாப்பிடாம வெளியில போகப்படாது அப்படிங்கிறது தான் ராமன் மாமாவோட ஒரு அதீதமான தர்மம், தர்ம குணம், தார்மீக குணம். அதனால எல்லாரும் நல்ல சௌக்கியமா சாப்பிடுவோம், சாப்பிட்டு இங்க வந்துருக்கோம் பந்தல். ஏன்னா எல்லாரும் வந்து கலந்துட்டு கேட்டு அத்தனை குடும்பங்களும் பரமக்ஷேமமா இருக்கணுங்கிறதுக்காக தான் இந்த ராதா கல்யாணம். இது ஒரு மாஸ் பிரேயர், இது ஒரு குறிப்பிட்ட வாளுக்கு மாத்திரம் இல்லை, குறிப்பிட்ட குடும்பத்துக்கு இல்லை. அதனால நீங்க இன்னும் நிறைய பேர் வந்து கலந்துட்டு என்தூசியாஸ்டிக்கா அவன் நடத்துற வாழ்க்கும் மேல மேல ஒரு ஆசையை உண்டாக்கி மைக்கெல்லாம் எவ்வளவு சிரமப்பட்டு இந்த அவர் இந்த உற்சவத்தை நடத்திட்டு இருக்காருன்னு நம்ம பார்த்தா தெரியும். ஒருத்தர் கோடிக்கணக்கில் பணத்தை வச்சு நடத்துறது பெருசு இல்லை, தெருத்திருவா விடுவிடா வசூல் பண்ணி நடத்துறது தான் முக்கியம். இந்த மாதிரி அவள் அந்த பையன்கள்லாம் விடாம அத்தனை பேருக்கும் சாப்பாடு, அத்தனை பேருக்கும் பாவதானங்கள்லாம் இன்னைக்கு உஞ்சவரத்துக்கு அவ்வளவு காலம் பண்ணல, இந்த உஞ்சவரத்துக்கு கோலாகலமா நடந்திருக்கு. ஒரு ஒரு இடத்துலயும் இந்த மாதிரி இந்தியாவில எந்த ஊர்லயுமே பாகவதாளுக்கு ஒரு கௌரவம் கிடைச்சிருக்கு உஞ்சவரத்து. நான் அதை மிகைப்படுத்தி சொல்லல, அவளுக்கு வேண்டுபட்டவர் சொல்றாருன்னு சில பேர் சொல்லுவார். நான் சொல்றது கூட பாண்டவன் சன்னிதான சொல்லிட்டு இருக்கேன், என்னை யாரையும் மிகைப்படுத்த வேண்டிய அவசியம் எங்களுக்கும் கிடையாது, அவளுக்கும் கிடையாது. பாகவதாளுக்குலாம் அவ்வளவு கௌரவப்படுத்திருக்கா நீங்க இந்த உச்சவர்த்திகள், எந்த இந்தியாவில எந்த ஒண்ணுமே கிடையாது, சேலஞ்சு பண்ணி சொல்லுவேணும். அதனால அவ்வளவு மரியாதை ஒரு ஒரு இடத்துலயும் என்ன பிரியமா, இத்தனை மாறி காலங்கள் மாறினா கூட எவ்வளவு பேர் அக்ஷதை போட்டிருக்கா இன்னைக்கு. அதனால அந்த தர்மத்தை அந்த பையன்கள்லாம் வந்து அன்னைக்கெல்லாம் அப்பா நாள்ல எல்லாரும் இருந்தா இப்போ உச்சவர்த்திக்குலாம் ஒருத்தர் ஜாஸ்தி போட மாட்டேங்கிறா வேண்டாம் அந்த தெருவில் பார்த்துன்னு சொல்லலை. அப்போ எப்படி ஆரம்பித்தாலும் அதே வழி அதே மாதிரி போய் அதே இடத்துக்கு வந்து அதே மாதிரி பூர்த்தி பண்ணி இதே மாதிரி அவள் பண்ணிட்டு இருக்கா. இதில் தேவையில்லாமல் எந்த லைவ் ப்ரோக்ராமோ எந்த விதமான ஆடம்பரமோ அனாவசியமான விஷயங்களோ இதில் கிடையாது, ஃபியூச்சர்லேயும் கிடையாது, இருக்காது. அது அப்படியே தான் அவன் மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கான். அந்த சாங்கிட்டி குறையாமல் இருக்கிறதுக்கு காரணமே அவன் அப்பா நல்ல பெரியவாள்லாம் எப்படி பண்ணியிருந்தாலும் அதை விடாமல் அவன் பண்ணிட்டு இருக்கா. இப்படியே பண்ணிட்டு இருக்கிறதுனால இன்னும் ஒரு 2000 வருஷம் இங்கே பேர். அதனால இந்த பாண்டவர்கள் நமக்கெல்லாம் தீர்க்க ஆயுசை கொடுத்து இங்கே வந்திருக்கிறவா எல்லாருக்கும் ஒத்துருக்குமே வியாதி இல்லாமல் நல்ல பூரண வாழ்வு கொடுத்து எல்லாரும் பஜனையில வந்து உட்காந்துக்க முடியுமான அனுகிரகத்தை பகவான் பண்ணணும், எல்லாரும் சௌக்கியமாக சாப்பிட முடியுமான அனுகிரகத்தை பண்ணணும். ஒடிச்சுருன்னா இருக்கும் டெய்லி கோதுமை சாதம் சாப்பிட்டு இருக்கும். அப்படிலாம் இல்லாமல் எல்லாரும் சௌக்கியமாக இருக்கிறதுக்கு அனுகிரகம் பண்ணணும் பகவான். நீங்கள் எல்லாரும் நாளைக்கு ராதா கல்யாணத்துக்கு வரும்போது நிறைய அவளுக்கு நீங்கள் ஒத்தாசை பண்ண போகிறேன், நாளைக்கு நான் மறுபடியும் சொல்கிறேன். இந்த சந்தர்ப்பத்தில் நான் ஞாபகப்படுத்துறதுக்கு காரணம் எல்லாரும் சாப்பிட்றவாள்லாம் சாப்பிட்டு வந்துருக்கோம், போய் போய் சாப்பிட்டு சாப்பிட்டு வந்துடலாம், சாப்பிட்டு திரும்பி இங்கே வந்துருக்கோம். 1 மணி வரலையும் பஜனை நடக்கும், நிறைய கீர்த்தனைகள், நிறைய ஜால கீர்த்தனை இருக்குது, இன்னும் நிச்சயதார்த்தம் இருக்குது, விசேஷமாக கன்னட கீர்த்தனைலாம் பாடுறதுக்கு நம்ம ஜெயதீத்தன் வந்திருக்கார். இந்த மாதிரி நம்ம பலராம் பகவனுடைய அபிநயம் கண்கொள்ளா காட்சி எல்லாரும் இருந்து பார்க்கணும். அந்த மாதிரி எல்லாரும் அவசியம் இருந்து இந்த உற்சவத்தை நடத்தி கொடுக்கணும்னு கமிட்டி சார்பில் பிரார்த்திச்சுக்கிறேன்.